ஹலோ நண்பா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட்டை முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். சரியா? என்னடா இவன் வெப்சைட்டை முக்கியத்துவம்னு சொல்கிறான்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் வச்சிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள், அதாவது பயன் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச நாலேஜுங்கிறதோட நான் என்னென்ன நன்மைகளை இந்த வெப்சைட்டுடாக அனுபவிக்கேன், என்ன நன்மைகள் எதிர்காலத்தை நாமளும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா எம் தஸ்மி ப்ரோ மணி டெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்ளேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் இனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படும். ஸோ ஒவ்வொரான வீடியோக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டால் தான் நான் போடக்கூடிய பிரியான வீடியோக்குள்ளே நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ ஆல்ரைட் நண்பா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ப்ரௌசர் எடுத்துகிட்டு www.leadingroad.com சொல்லி இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டை போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் எப்படி எழுதிருக்கேன்னு சொல்லி. ஸோ ஏன் சொல்லணும்னா இருந்தால் இது எந்த வெப்சைட் தான், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ நிறைய பேர் கேட்காங்க, ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு வெப்சைட் அவசியமா? ஸோ நாங்கள் எப்படியோ ஒரு வெப்சைட் இன்னும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏன் நாங்கள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அஃப்லியேட்லேயும் ஜாயின் ஆகணும்? வெப்சைட் இல்லாமல் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் செய்யலதா? ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்னு சொல்லி நிறைய கேள்வி கமாண்ட்லேயும் வருவது, நம்மளோட ப்ரைவேட்டான முறையில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வெப்சைட். ஸோ வெப்சைட்னா என்ன? இப்போ ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. யூடியூப் சேனலுங்கக்குள்ள நம்ம மணி டெக் லங்காங்கிற யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மோட்டோ என்ன? இப்போ நமக்கு தெரிஞ்ச நாலேஜை அப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாங்கிறத நம்மளோட நண்பரோட ஷேர் பண்ணி கொள்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் தான் நம்மளோட மணி டெக் லங்கா யூடியூப் சேனல். ஸோ அதே போல் இந்த லீடிங்கிற வெப்சைட் எடுத்துக்கோங்க. இது என்னால் உருவாக்கப்பட்ட சேனல், என்னால் உருவாக்கப்பட்ட வெப்சைட் ஒன்று இது. ஸோ இதில் மோட்டோ என்ன? இன்றைக்கி தெரிஞ்ச நாலேஜை ஏனையாக செல்லக்கூடியது, அதுலேருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை மக்களுக்கு ஏற்ற வகையில் எப்படி அவங்க அப்ளை பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு வெப்சைட்டாக தான் இந்த வெப்சைட் இருக்குது. சரியா? இது பொதுவாக பார்க்க போனால் நம்மளோட மணி டெக் லங்கா யூடியூப் சேனல் வந்துட்டு தமிழ் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரியா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு பிரயோசமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போ நான் வெப்சைட்டே நினச்சி சொல்லிட்டேன். சரியா? அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்னென்ன வகையான வெப்சைட் இருக்குது, இதில் எப்படியெல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விடுங்க. சரியா? ஸோ அதுக்கான வீடியோ என்ன சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன வகையான வெப்சைட் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு மூணு வகைக்குள்ளே நான் வெப்சைட்டை வந்துட்டு நான் எந்த பார்வையில் நான் கொண்டு வரேன். சரியா? ஒன்று வந்துட்டு என்னென்னா, ரிவ்யூ வெப்சைட். சரியா? இப்போ ரிவ்யூ வெப்சைட்னு நம்ம எடுத்துக்கிட்டால், ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் ஒரு அஃப்லியேட்டை ஜாயின்ட் ஆகியிருக்கேன். சரியா? நான் ஒரு அஃப்லியேட்டை விடுங்களேன். ஸோ அது அடுத்த கட்டமாக பார்க்கலாம். இப்போ ரிவ்யூ வெப்சைட்டுங்கக்குள்ள ஒரு அமேசானில் வந்துட்டு ஒரு ஃபோன் ஒன்று விற்காங்க. சரியா? என்ன ஃபோன்? இப்போ ஒரு சாம்சங் நோட் டென் அப்படி அப்படி இருக்கு தானே. ஸோ அது அப்படி ஒரு ஃபோன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அந்த ஃபோனை வந்துட்டு சில வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ரிவ்யூ எடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, அதில் பேட்டரி பவர் என்ன, அதில் ப்ரைஸ் எவ்வளோ போகுது, அதில் டிஸ்பிளே சைஸ் என்ன, அதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி ரிவ்யூவாக அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூ வெப்சைட்டினூடாக அது அவங்களோட அஃப்லியேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவர் அஃப்லியேட் லிங்கை வந்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. சரி? அதை போய் வாங்குகிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இங்கே பார்க்க வரல. நம்ம என்னென்னா, எந்த வெப்சைட் வகை அது? அந்த வெப்சைட் வகை என்னென்னா, ஒரு ரிவ்யூ வெப்சைட்டாக இருக்கும் அது. சரியா? இப்போ ஃபோன் மட்டும் இல்லை, நிறைய ரிவ்யூலாம் இருக்குது. சார், ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டால், இந்த ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடு இருக்கு, எப்படியெல்லாம் தருவாங்க, எப்படியெல்லாம் நமக்கு என்னென்ன வசதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வ்ளாகிங் சேனல் மாதிரி. ஒரு வ்ளாகிங் சேனல் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துக்கு போவாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. அதே போல் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு அன்பாக்சிங் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோமா, அந்த அன்பாக்சிங் வீடியோவில் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சாமான் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதில் என்ன ப்ரைஸுக்கு வாங்கினோம், இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ வெப்சைட்னா தான். ஒரு ரிவ்யூ வேணும், ஒரு ப்ராடக்டை பற்றிய ரிவ்யூ, ஒரு சர்வீஸை பற்றிய ரிவ்யூ, ஒரு இடத்தை பற்றிய ரிவ்யூ, அந்த ரிவ்யூவை கொடுக்கக்கூடிய வெப்சைட் தான் அந்த ரிவ்யூ வெப்சைட். ஸோ இதால் மக்களுக்கு என்ன பிரயோசனம், அது நம்ம யோசிக்கத்தான் மக்களுக்கு என்ன பிரயோசனம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ ஒரு
நியூயார்க்கை பற்றி தேடிக்கிட்டு இருக்கேனா தானே, அங்கே வந்து டூர் போகிறேன்னா தான் நியூயார்க்கை பற்றி தேடிக்கிட்டீங்க. ஸோ அந்த நியூயார்க்கை பற்றி தேடுற இடத்துல ஒரு ஆள் வந்து நியூயார்க்கை பற்றி ஒரு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஹோட்டலை பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று எழுதிக்காது. ஸோ அந்த நான் இப்போ கூகுளில் தேடுறேன், பெஸ்ட் ஹோட்டல் இன் நியூயார்க் சிட்டின்னு தேடக்குள்ள அவங்க அந்த அவங்க எழுதிப்பாங்க தானே அந்த ஆர்டிகல். ஸோ அது வந்துட்டு நமக்கு ஷோவாகும், ஷோவாகக்குள்ள நாங்கள் வாய்ச்சி பார்க்கக்குள்ள அந்த நியூயார்க் தொடர்பான ஆர்டிகல் எடுத்துனா அந்த ஹோட்டலில் தரமான ஆர்டிகல் எடுத்து நான் வாய்ச்சி பார்ப்போம். ஸோ அப்படி ஒரு வகையில் மக்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி இல்லை, நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரியா. ஸோ அது மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது சேமியம் வந்துட்டு வெப்சைட் ஓனருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரியா. ஃபஸ்ட்டு ஒரு வகை என்னென்னா ரிவ்யூ வெப்சைட். ஸோ அதை முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன, பிளாகிங் வெப்சைட். ஸோ பிளாகிங் வெப்சைட்டுங்கக்குள்ள இப்போ நான் அந்த எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு வகையில் பிளாகிங் வெப்சைட். பிளாகிங் வெப்சைட்டாக இப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜையோ நான் கற்றுக்கொண்ட விஷயத்தையோ இல்லை அது மக்களுக்கு பயன்தரக்கூடிய ஏதாவது இப்போ ஒரு சொல்யூஷனாக ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோ சரியா மக்கள் தேடக்கூடிய விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறதா ஒரு பிளாகிங் வெப்சைட் சரியா. ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரீமில் படிக்கணும் சரியா, எனக்கு நான் படிக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நான் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பிளாகிங் எழுதிட்டு வரேன். ஸோ கொஞ்சம் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்களா, இது ஒரு பயோ தொடர்பான ஆர்டிகல் தான், இதில் பயோவில் நாங்கள் படித்தது வந்துருக்கேன் சரியா, இதில் ஒரு மெட்ஸ் தொடர்பான ஆர்டிகல் தான், மெட்ஸ் படித்தே வந்துருக்கேன். ஸோ அப்படிங்கக்குள்ளே உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி தான் பிளாகிங் இருக்கு. ஸோ அதே போல் தான் நான் இப்போ என்ன செஞ்சுக்கேன், இதில் வந்துட்டு சேர்ஸில் பற்றி எழுதிக்கிறேன், சேர்ஸில் தொடர்பான ஆர்டிகல் எழுதிருக்கேன் சார், சேர்ஸில் என்ன அதில் எப்படி என் பண்ணலாம், என்ன லீட் ப்ரோக்ராமில் இருக்குன்னு சொல்லி நான் அதில் நிறைய எழுதிப்பேன். இது ஒரு பிளாகிங். அடுத்து வந்துக்கிட்டு இப்போ நான் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறேன் சரியா, இப்போ ஒரு நான் ஒரு கொழம்புக்கு போகிறேன் இல்லாட்டி நான் ஒரு கண்டிக்கு போகிறேன். ஸோ கண்டிக்கு போகக்குள்ள என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே மக்களோட தன்மை எப்படி இருந்துச்சு, ஸோ அப்படி நாங்கள் எங்கே தங்கினா எங்கே சாப்பிட்டோம் சரி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே நம்ம இங்கே நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுறது வந்துட்டு ஒரு பிளாகிங்காக இருக்கும் சரியா. ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா சர்வீஸ் வெப்சைட். சர்வீஸ் வெப்சைட்டுங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். சரி உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளோட ஷேம்ப்ரஸ் எடுத்துப்பீங்க. ஸோ அது ஒரு சர்வீஸ் வெப்சைட், அது என்னென்னா பெய்டு வெப்சைட் சரியா. ஸோ அடுத்து அதாவது வெப்சைட்டுங்கிறதோட அது சர்வீஸ் ஒன்று சரியா. ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா இப்போ அலி இப்போ அமேசான்ங்கிற வந்துட்டு ஒரு வெப்சைட் தான். ஸோ அது வந்துட்டு என்ன, அது ஒரு வந்துட்டு சர்வீஸ் வெப்சைட் மாதிரி தான், ஒரு தர இடை புரோக்கர் மாதிரி ஒரு வெப்சைட். ஸோ அது அடுத்து வந்துட்டு என்ன, யூடியூப். யூடியூப் ஒரு வெப்சைட் தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன சர்வீஸ் வெப்சைட்டாக இருக்கும் சரியா, நிறைய சர்வீஸ் வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா சொல்கிறேன் ஒரு ஆர்டிக்கல் ஸ்பின் பண்ணுற வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற வெப்சைட்டாக இருக்கட்டும் சரி, அவங்களோட நீங்கள் பேசுகிறத வந்துட்டு டெக்ஸுக்கு மாற்றுற வெப்சைட்டாக இருக்குது, எல்லாம் வந்துட்டு என்ன ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய வெப்சைட். ஸோ அதுலேருந்து என் பண்ணலாம் சார், இப்படி ஒரு வகையான வெப்சைட்லாம் இருக்குது சரியா. ஸோ உங்கள்கிட்ட மூணு வகையான வெப்சைட்னா இப்போ சொல்லிங்க சார், எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வகையான வெப்சைட்டை நான் சொல்லியிருக்கேன் சரியா. ஃபஸ்ட் என்ன, ஒன்று வந்துட்டு ரிவ்யூ பண்ணுற வெப்சைட் சரியா, ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸை பார்த்துட்டு மக்களுக்கு ரிவ்யூவாக வழங்கக்கூடிய வெப்சைட் சரியா. அடுத்து வந்துட்டு பிளாக் வெப்சைட் சரியா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்தை மக்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஆர்டிக்கல் வடிவில் கொடுக்குறது தான் பிளாகிங் வெப்சைட் சரியா. அடுத்து சர்வீஸ் வெப்சைட்னால் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு ஏற்ற, அதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய சர்வீஸை நம்ம வழங்கக்கூடிய ஒரு வெப்சைட்னா சர்வீஸ் வெப்சைட் சரியா. ஸோ மூணு வகையும் உங்களுக்கு விளங்கியிருக்கு நான் நம்புகிறேன். சரி அடுத்து வந்து டிஸ்டர்ப் என்னென்னா இந்த வெப்சைட் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிளாகிங்கோ ஒரு ரிவ்யூவோ இல்லை சர்வீஸோ, ஸோ ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், அதுலேருந்து எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் சரியா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாலு வகையில் ஏர்ன் பண்ணலாம் சரியா. ஸோ நாலு வகைங்கக்குள்ள ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது என்னென்னா ஆட்சன்ஸ். ஆட்சன்ஸுங்கிறது என்னென்னா இப்போ கூகுளோட கம்பெனி தான் ஆட்சன்ஸ் சரியா, ஒரு கூகுளோட ஒரு ஒன் ஆஃப் த நெட்ஒர்க் தான் ஆட்சன்ஸ் சரியா. அந்த ஆட்சன்ஸில் ஒரு க்ரைட்டேரியான வச்சுருப்பாங்க சரியா, க்ரைட்டேரியாங்கிறது வந்துட்டு ஒரு தரைக்கல்லுங்கிற மாதிரி சரியா. ஸோ அந்த தரைக்கல்லை நம்ம தாண்டுவோமா இருந்தால் நமக்கு உரிய அந்த அப்ரூவல் தருவாங்க. ஸோ அந்த அப்ரூவல் நூலாக நம்ம அதை ஏன் பண்ணலாம். இப்போ யூடியூப்புங்கக்குள்ளே 4000 வாட்ச் அவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் வச்சுருந்தா நம்ம அந்த தடைக்கலை தாண்டிட்டோம் அர்த்தம் சரியா. அப்போ என்ன செய்வாங்கடா, அந்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் தருவாங்க சரியா. இந்த ஆட்சன்ஸுங்கிற பொதுவாக என்னங்கிறதுண்டா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருப்பாங்க, பிஸ்னஸ் ஓனர் வந்துட்டு சொல்லுவாங்க கூகுள் ஆட்சன்ஸில் போய், ஆட்சன்ஸ் நீங்கள் என்ன செய்யுங்களா இருந்தால், அதாவது கூகுள் ஆட்டுக்கிட்ட போய் சொல்லுவாங்க, கூகுள் ஆட் நீங்கள் என்ன செய்யுங்களா இருந்தால் எங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூகுள் ஆட் என்ன செய்யுமா இருந்தால், ஆட்சன்ஸ் ஊடாக வந்துட்டு நம்மளோட வெப்சைட்லேயோ நம்மளோட யூடியூப் சேனல்லையோ அவங்கள ஆட், அதாவது அந்த பிஸ்னஸ் ஓனர் இருப்பாங்க தானே, அவங்க கொடுத்த ஆடை வந்துட்டு விளம்பரப்படுத்துவாங்க நம்மளோட வெப்சைட்லையோ நம்மளோட யூடியூப் சேனல்லையோ சரியா. அப்படி அவங்க தார விளம்பரத்தை நம்மளோட வெப்சைட்டில் போட்டாலோ இல்லை யூடியூப் சேனலில் போட்டாலோ நமக்கு ஒரு வகையான கமிஷன் வரும். அதே போல் அந்த கூகுள் ஆட்சன்ஸுக்கு ஒரு வகையான கமிஷன் எடுத்துக்குவாங்க சரியா. அது வெப்சைட்டுங்களுக்குள்ள வேறுபடும், யூடியூப் சேனலுங்களுக்குள்ள வேறுபடும் சரியா. ஸோ இது வந்துட்டு ஆட்சன்ஸ் ஏர்னிங் சரியா. ஆட்சன்ஸில் வந்துட்டு குறைஞ்சி வந்துட்டு நம்ம நல்லா செய்வோமா இருந்தால், ஒரு 5 இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துவோமா இருந்தால், 5 இயர்ஸாக ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுவோமா இருந்தால் நல்ல முறையில்
குறைஞ்சி வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நம்ம $50 ஏர்ன் பண்ணலாம். $50 பிள்ளை அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். நம்ம நல்லா ஒரு ஆட்சன் தரமான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவோமா இருந்தால் அது பிளாகிங் ஆகிக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கணும். சரியா, இப்போ ஆட்சன்ஸுங்க பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆட் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுறது சரி, அவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப். யாராவது அந்த வெப்சைட்டில் இருக்க ஆட்டை கிளிக் பண்ணாங்க, அதில் எல்லாரையும் பார்த்துருந்தாங்களா, இம்ப்ரெஷனுக்கு உள்ளாக நம்ம ஏர்ன் பண்ணுறது தான் இந்த ஆட்சன்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுறது. சரியா, ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வே வந்துட்டு அதை வெப்சைட் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு. சரியா, ஒன் டூ ஆட்சன்ஸ். சரியா, ஸோ அடுத்த கட்டமாக என்னென்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங். சரியா, அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் தானே ரிவ்யூ வெப்சைட்லாம். ஸோ ரிவ்யூ வெப்சைட்டுங்கக்குள்ளே இப்போ நான் வந்துட்டு நம்ம ஷேர் செல்லாம் எடுத்துக்கோங்க. சரியா, ஷேர் செல்லாக பார்த்தீங்களா இருந்தால் அதில் சேம் ப்ரெஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுக்கு தானே, சேம் ப்ரெஸ் இருக்கு தானே. ஸோ சேம் ப்ரெஸ்ஸை பற்றி நான் இப்போ சேம் ப்ரெஸ்ஸில் ஜாயின் ஆகிட்டேன். சரியா, ஸோ நான் இப்போ அதை பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று எழுதுறேன். சரியா, இந்த சேம் ப்ரெஸ்னால் என்ன, இது என்ன செய்யும், இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு, இதில் எப்படி ஆஃபர் ப்ரைஸில் வாங்கலாம், சரி நிறைய ஆர்டிக்கல் ஒரு ரிவ்யூ வடிவில் எழுதுறேன். சரியா, இல்லாட்டி ப்ளாகிங் வடிவில் எழுதுறேன். நான் யூஸ் பண்ண மாதிரிக்கு ஒரு ப்ளாகிங் வடிவில் எழுதுவேன், இல்லாட்டி ரிவ்யூ வடிவில் எழுதுவேன். சரியா, ஏதோ ஒரு வகையில் வெப்சைட்டில் இந்த சேம் ப்ரெஸ் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். சரியா, ப்ரொமோட் பண்ணக்குள்ளே என்ன செய்யும், மக்கள் யாராவது வந்துட்டு இந்த வெப்சைட்டை வந்து பார்க்காங்க, பார்க்கக்குள்ளே சேம் ப்ரைஸில் ஃபீச்சர்ஸ்லாம் பிடிச்சி போயிது. பிடிச்சி போகக்குள்ளே என்ன, நான் என்ன செஞ்சுட்டு பண்ண, நான் சின்ன தானே அப்ளேட்டில் போய் ஜாயின், சேம் ப்ரைஸ் அப்ளேட் ஜாயின் ஆகிட்டேன். ஸோ அந்த ஜாயின் ஆகி நான் அப்ளேட் அந்த சேம் ப்ரைஸ் அப்ளேட்டில் ஜாயின் ஆகின லிங்கை கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்டா, என் வெப்சைட்டை இடைக்கிடையே, அதாவது இந்த சேம் ப்ரைஸ்ங்கிற வார்த்தையிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு வார்த்தையிலையோ நான் கொடுத்துட்டுப்பேன் கிளிக். இல்லாட்டி சேம் ப்ரைஸ்ங்கிற வாரத்தில் அதில் அந்த வார்த்தைக்குள்ளே நான் இன்பில்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த லிங்கை. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சேம் ப்ரைஸில் படிச்சுட்டு போகக்குள்ளேயே, ஸோ சேம் ப்ரெஸில் படிச்சுட்டு போகக்குள்ளே அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சேரஸில் பற்றி எழுதியிருக்கேன்டா, சேரசெலினூடாக ஒரு இந்த 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 இடத்துல நான் பாருங்கள் சேரஸில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். சார் சேரஸை பற்றி எழுவுக்குள்ளே அந்த இது இந்த வார்த்தையில் வந்துட்டு சேரஸில் லிங்க் கொடுத்துருக்கீங்க. ஸோ லிங்க் கொடுக்கலன்னு செய்யும், ஸோ இவங்க படிச்சிருக்கோ சேரஸ்லையும் ஏன் பண்ணலாங்கக்குள்ளே, ஸோ சேரஸ்லங்கக்குள்ளே சேரஸில் வந்து போயிட்டே இருக்கக்குள்ளே பாருங்கள் நிறைய போயிட்டு இருக்கக்குள்ளே. ஸோ அவங்க செய்வாங்கன்னா இந்த லிங்க் இந்த வார்த்தையை கிளிக் பண்ணி ஸோ அதனூடாக சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இது சேம் ப்ரெஸ் அறிக்கமாக இருந்தால் சேம் ப்ரெஸ் நூடாக சைன் அப் பண்ணுவாங்களா இருந்தால் எனக்குரிய கமிஷன் வரும். எனக்குரிய கமிஷன் என்னது, அஃப்லியேட் கமிஷன். ஸோ அடுத்த கட்டம் என்ன, வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது கட்டம் என்ன, அஃப்லியேட் ஏர்னிங். சரியா, இந்த அஃப்லியேட் ஏர்னிங் மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இந்த ஷேர் சேர் சேம் ப்ரெஸ் அது அப் நான் எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு சொல்லுங்கள், அதாவது நாம் செய்கிறத வச்சு சொல்லிட்டிருக்கேன். இப்போ ஒரு ஹெல்த் ரீச்சுண்டா, இப்போ உதாரணம் சொல்ல எனக்கு கிளிக் பேங்கில் 1008 ப்ராடக்ட் இருக்குது. சரியா, இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நிறைய இருக்கும். ஸோ யாராவது ஒரு பியூட்டி தொடர்பான ஒரு வெப்சைட் கொண்டு வச்சுருப்பாங்களா இருந்தால், அதாவது பியூட்டி டிப்ஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைட் கொண்டு வச்சுருப்பாங்களா இருந்தால், ஸோ அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதில் ஸ்கின் நல்லா கிளியரான முறையில் நமக்கு ப்ராடக்ட் பண்ணி தருது அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய தன்மையான ஆர்டிக்கல் எழுதி போட்டு அதுக்கு இடையில் அவங்களோட ஆப்லேட்டிங்க பேஸ் பண்ணுவாங்க. பேஸ் பண்ணக்குள்ளே என்ன நடக்குண்டா, அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க அந்த ஆர்டிக்கலை படித்து பார்த்துட்டு, ஓ இந்த வெப்சைட் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி நினைக்கிறவங்க நினச்சிவாங்களா இருந்தால் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா, அதுவும் வந்துட்டு என்ன, அப்ளேட் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஏர்னிங் தான் அந்த வெப்சைட் உள்ளாக, அப்ளேட் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஏர்னிங் தான். சரியா, அடுத்த கட்டமாக என்ன இருந்தால் ஃப்ரீலான்சிங். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, எப்படா நாங்கள் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமாக ஃப்ரீலான்சிங்கில் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த டவுட் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்டை நான் இந்த கிளியர் பண்ணுறவங்களை பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் இப்போ ஃபைவரில் ஒர்க் பண்ணுறேன். சரியா, ஸோ ஃபைவரில் ஒர்க் பண்ணுறேன். நான் கூடுசமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் ஒரு உங்களோட இமேஜை வந்துட்டுனா சாரி உங்களோட இமேஜ் இருக்க ஒரு பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணி தருவேன். சும்மா ஒரு ஃபைவரில் கிக் கொண்டு போகிறேன். சரியா, அந்த கிக் போடக்குள்ள இன்றைக்கி ஃபைவரில் வந்துட்டு ஆடியன்ஸ் கிடைக்காட்டி நான் என்ன செய்யலாம், அடுத்த காலம் வந்துட்டு அது அவுட் சைடில் நான் ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது என் ப்ரொஃபைலில் வந்துன்னா அவுட் சைடில் ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது என் சேவ்ஸ்னால் அவுட் சைடில் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்னா இந்த வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டுங்கிறத தான் இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரீலான்சிங் சர்ட்டிக்கு தானே. ஸோ அதுக்கு பக்கத்தில் நான் என் சேவ்ஸ் மை சேவ்ஸ் போடக்குள்ளே நிறைய பேர் இந்த வெப்சைட் வரக்குள்ள மை சேவ்ஸுங்க உள்ள என்னடா வெப்சைட்டில் சேவ்ஸ்னு போகிறேன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ளே அங்கே வந்துன்னா ஒரு இதை ஒன்று கிரியேட் பண்ணி தருவேன். அதாவது உங்களோட இமேஜ்னா இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணி தருவேன். இல்லாட்டி உங்களோட டைப்பிங் ஜாப் நான் செய்வேன்னு சொல்லி ஏதோ ஒரு என் சேவிஸ்னால் போட்டிருக்கேன். சார் சேவிஸை போட்டு போட்டு அது கீழே நான் இந்த இப்படி இமேஜ் வாங்கிக்கொண்டோ. ஸோ அதுக்கு 1008 வேலை பார்க்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி, இப்படி இமேஜ் வாங்கிக்கொண்டு போட்டுட்டு கீழே இந்த சேவிஸ்லாம் பண்ணி தருவேன். இதில் டீட்டெயில் போட்டு கிளிக்கேன்னு சொல்லி போட்டுவிட்டா அவங்க அந்த சேவிஸ் பிடிச்சிருந்தா குறைஞ்ச விலையில் இருக்கே நமக்கு தெரிஞ்ச வெப்சைட்டுன்னு சொல்லி அந்த வெப்சைட்டினூடாக அந்த லிங்கினூடாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரியா, இது வந்துட்டு நம்ம ஃப்ரீலான்சிங் சைட்டு செய்யக்குள்ளே. ஸோ அடுத்த கட்டமாக என்னென்னா ஒரு பிளாகிங் எழுதுவோம். சரியா, ஸோ ஒரு சிம்ம செல ஒரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் எழுதுவோம். சரியா, இல்லாட்டி ஹவு டு மேக் ஃப்ரீ தம்ப்நெயில்னு சொல்லி ஒரு தலைப்பில் எழுதுவோமா இருந்தால் சும்மா எழுதிட்டு போகிறேன். எழுதிட்டு போகல கீழே நான் எழுதுறேன் என்னென்னா,
உங்களுக்கு தமிழில் ஒன்று கிரியேட் பண்ண வேணுமா இருந்தால் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், குறைஞ்ச விலையில் தமிழில் ஒன்று கிரியேட் பண்ணி தருவேன் சொல்லி ஒரு நான் சென்டென்ஸ் ஒன்று எழுதணும் சார். எழுதி போட்டும் என்ன லிங்க் ஃபைவரில் லிங்கை கொடுங்க சார். அவங்க என்ன செய்வாங்கடா இருந்தால் இப்போ கிரியேட் பண்ண வேண்டாக்கள் டியூட்டோரியலே பார்த்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணி எல்லாம் எங்கள் தெரியாமல் சொல்கிறாக்கும் டைம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரியா. இது ஒரு வகையில் ஃப்ரீலான்சிங் மூலமாக அதாவது வெப்சைட்டை பயன்படுத்தி ஃப்ரீலான்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுறது சரியா. இது ஒரு வகை சரியா. ஃபஸ்ட்டு வகை என்ன, ஆட்ஸன்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுறது. அடுத்து என்ன, அஃப்லியேட் மூலமாக ஏர்ன் பண்ணுறது. அடுத்து வந்துட்டு ஃப்ரீலான்சிங், ஃப்ரீலான்சிங்டா என்னோடய சர்வீஸை என்னோடய வெப்சைட்டில் போட்டு அதுக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்து அதன் ஊடாக நாம் ஏர்ன் பண்ணுறதுனா ஃப்ரீலான்சிங் சரியா. ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா நாலாவது இன்னொன்றைக்கு ஆட்ஸன்ஸ் ப்ளஸ் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் சரியா. இதுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு ஏர்ன் பண்ணுற வழி சரியா. நிறைய பேர் வந்துட்டு ஏர்ன் பண்ணுற வழிங்கிறதோட நிறைய தொகையான அமௌண்ட்டை வந்துட்டு ஏர்ன் பண்ணுற வழி சரியா. கூடிய விரைவில் நம்மளோட சேனல்லையும் இப்படியான வீடியோக்கும் தொடர்ந்து வரும் சரியா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை சப்போர்ட் தராங்க. ஸோ குரூப்லேயும் தான் நம்மளோட யூடியூப் சேனல்லேயும் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் காணியாக இந்த சேனலை செய்கிறேன் சரியா. ஸோ டாபிக்குள்ளே போகலாம், ஆட்ஸன்ஸ் ப்ளஸ் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் சரியா. இந்த கான்செப்ட் எப்படின்னா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ என் வெப்சைட்னா ஆட்ஸன்ஸ்லாம் அப்ரூவ் வாங்கிட்டு வைங்களே. ஸோ இன்னும் அப்ரூவ் வாங்கலை ஒரு கதைக்கு நான் சொல்கிறேன், ஆட்ஸன்ஸ்லாம் அப்ரூவ் வாங்கிட்டேன் சரியா. வாங்கிட்டு இதில் ஆட்ஸன்ஸ் ஷோ ஆகுது. ஷோ ஆகக்குள்ளே இப்போ நான் என்ன செய்யப்படா இருந்தால் இப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன் சரியா. இப்போ என்னென்னா இது வந்துட்டு ஷேம் ப்ரெஸ்ஸை பற்றி எழுதுறேன் சரியா. ஷேம் ப்ரெஸ்ஸை பற்றி எழுதிக்கிறேன், இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக ஷேம் ப்ரெஸ் நண்டு வைங்களே. ஷேம் ப்ரெஸ் தாண்டி வைக்கக்குள்ள என்ன செய்யும், இங்கே வந்துட்டு வெப்சைட்டில் பேனர்ஸ்லாம் தொங்கும், அதாவது கூகுள் ஆட்ஸன்ஸில் பேனர்லாம் இங்கே இருக்கும் சரியா, பேனர் இருக்கும் சரி, அது வச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்தால் எனக்கு என்ன செய்யும், ஆட்ஸன்ஸ் மூலமாக ஏர்னிங் வரும். அட் த சேம் வந்துட்டு இதில் யாராவது வாங்கினாங்களா இருந்தால் அந்த லிங்கெல்லாம் கிளிக் பண்ணி ஏதாவது நம்மளோட சேம்பரஸை போய் வாங்கினாங்களா இருந்தால் அந்த ஏர்னிங்கும் வரும் சரியா. ஸோ இதுக்கு என்ன செய்யப்படுறா இருந்தேன்னா ஒரு வகையில் டிராஃபிக் கொண்டு வரணும். டிராஃபிக் கொண்டு வரதுக்கு என்ன செய்யப்படுறேன், நம்மளோட சோசியல் மீடியா எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். சோசியல் மீடியா எல்லாங்கக்குள்ளே ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி டிராஃபிக்கை கொண்டு வந்து அந்த டிராஃபிக் மூலமாக உண்டு அந்த அப்லேட் மூலமாக ஏன் பண்ணலாம், அப்லேட்ங்கிறத அந்த சேம்ப்ரஸ் மூலமாக ஏன் பண்ணலாம். அடுத்து ஆட்ஸன்ஸ், ஆட்ஸன்ஸுங்கிறது இந்த பேனர்ஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஷன் இல்லாட்டி கிளிக்கில் வரது மூலமாக ஏன் பண்ணலாம் சரியா. அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா ஆட் கொடுக்கலாம், நம்ம வெப்சைட்டை கொடுக்கலாம். இப்போ இதில் நான் சேம்ப்ரஸை பற்றி எழுதிக்கணா இருந்தால் யாராவது சேம்ப்ரஸை பற்றி தேடுவாங்களா இருந்தால் கூகுளில் ஹவு டு யூஸ் சேம்ப்ரஸ் இல்லாட்டி வாட் இஸ் சேம்ப்ரஸ் சர்வீஸ் ஸோ அப்படி ஏதோ சம்திங் சேம்ப்ரஸ் ரிவ்யூ அப்படி ஏதாவது தேடுவாங்களா இருந்தால் நம்ம வெப்சைட்டை காட்டுங்கன்னு சொல்லி கூகுள் ஆட்ஸில் போய் நான் என் ஆடை கொடுக்கும். ஸோ இப்படி என் வெப்சைட்டில் யாராவது தேடினாங்களா இருந்தால் சேம்ப்ரஸை பற்றி யாராவது தேடினாங்களா இருந்தால் என் வெப்சைட்டையும் ஒரு வெப்சைட்டாக நீங்கள் காட்டுங்க, அதாவது என் வெப்சைட் ரேங்க் ஆகாட்டி. ஸோ அப்படி காட்டுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் சரியா. ஏன்னா அதில் ஏன் பண்ண போகிறோம் தானே, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய குலைக்கலாம் சரி. அது எனக்கு தெரியும் தானே, நமக்கு தெரியும் தானே. ஸோ அந்த மெதட் மூடாக நம்ம ஏன் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் என்ன நடக்குன்னா கூகுள் ஆட்டில் அதாவது யாரும் வந்து கூகுளில் தேடக்குள்ள நம்மளோட வெப்சைட் வந்து ஷோ பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு வெப்சைட்டில் வாரத்தால் கூகுள் ஆட்ஸ் செஞ்சிருக்கு தானே நம்மகிட்ட கூகுள் ஆட்ஸ். ஸோ அது மூலமாக நமக்கு இம்ப்ரெஷனோ கிளிக்கோ வரும். ஸோ அந்த கிளிக் மூலமாக ஏன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு என்ன அஃப்லேட், அஃப்லேட்டுங்கக்குள்ளே நம்ம இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன் தானே. ஸோ அந்த ப்ராடக்ட் யாரும் வாங்கினாங்கன்னா அது மூலமாக ஏன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ரெண்டு வழி சொல்லிருக்கீங்க, ஒன்று வந்துட்டு ஃப்ரீ டிராஃபிக் மூலமாக ஏன் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு பெய்ட் டிராஃபிக். ஃப்ரீங்கக்குள்ளே என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணி நம்மளோட டிராஃபிக்கை வந்துட்டு வெப்சைட் கொண்டு வர, வெப்சைட் கொண்டு வரக்குள்ளே அப்டேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஆட்ஸன்ஸ் கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமாக ஏன் பண்ணுறது சரியா. அடுத்து வந்து பெய்ட் டிராஃபிக், பெய்ட் டிராஃபிக்ங்களை கூகுள் ஆட்ஸில் வந்துட்டு நம்ம ஆட் கொடுக்குறது, அடுத்து வந்துட்டு கூகுள் ஆட் கொடுக்குறது மூலமாக இங்கே வந்துட்டு நம்ம வெப்சைட் கொண்டு வரணும். டிராஃபிக்கை கொண்டு வந்தப்போ இந்த அப்லேட் மூலமாக இங்கே இருக்கிற இதில் வந்து யாரை போய் ஜாயின் ஆகலாம், அந்த அப்லேட் மூலமாக நமக்கு கமிஷன் வரும். அடுத்து வந்துட்டு கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமாக கமிஷன் வரும் சரியா. இது வந்துட்டு என்ன ஆட்ஸன்ஸ் ப்ளஸ் அப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஏன் பண்ணக்கூடியது இந்த வெப்சைட் மூலமாக நாம் ஏன் பண்ணுறது அப்லேட் ப்ளஸ் ஆட்ஸன்ஸ் மூலமாக. இந்த ரெண்டு வகையிலையும் அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு ஏன் பண்ணலாம் சரியா. சரி அடுத்து அஞ்சாவது கட்டம் என்னென்னா ஆட்ஸன்ஸ் ப்ளஸ் அப்லேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஃப்ரீலான்சிங் சரியா. இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக நம்ம வெப்சைட் வச்சுருக்கிற மாதிரி இது எல்லாமே வந்துட்டு ஒரே வெப்சைட்டில் வச்சுருக்க போகிறோம் சரியா. ஸோ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்ல பாருங்கள். இது வந்துட்டுனா இவர்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தானே, இது வந்து என் சர்வீஸ் மை சர்வீஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன் சார். அந்த சர்வீஸுங்கிற இடத்துல ஒரு தமிழில் ஒன்று கிரியேட் பண்ணி தரணும்னு வச்சுருக்கேன் சரியா. ஸோ இப்படி ஒரு குளம் இப்படி ஒரு சர்வீஸ் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன்னு வைங்க சரியா. அதில் தமிழில் ஒன்று கிரியேட் பண்ணி தருவேன். ஆனால் இப்போ என் வெப்சைட் எடுத்துக்கோங்க, இப்போ ஆன்லைன் மணி மேக்கிங் தானே. ஸோ அப்படிங்கக்குள்ளே நான் சேம்ப்ரெஸை ப்ரொமோட் பண்ணுறதுனால ஒரு ஆர்டிக்கலை நான் கூகுள் ஆட்டில் போய் கொடுக்குறேன் சார். இப்படி சேம்ப்ரெஸை நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன மக்கள் வந்துட்டு யாராவது வாட்டி சேம்ப்ரெஸ் சேம்ப்ரெஸ் ரிவ்யூன்னு சொல்லி யாராவது தேடினாங்களா இருந்தால் இந்த ஆர்டிக்கல் ஷோ பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் சரியா. ஸோ கொடுக்கக்குள்ளே
ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஷேம்ரஸ் தேர்னாங்களா தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு எந்த வெப்சைட்டில் வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் வரக்குள்ள என்ன டிராஃபிக் அதிகரிக்கும், டிராஃபிக் அதிகரிச்சானே இந்த இன்கம் வந்துட்டு அதிகரிக்கும். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக ஒரு இன்கம் வந்து வரும் சரியா. இது வந்துட்டு ஃபஸ்ட் கூகுள் ஆட்சன்ஸ். அடுத்து வந்துட்டு அஃப்லியட் மார்க்கெட். அஃப்லியட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இதில் நான் இந்த அஃப்லியட் லிங்க் அட்டாச் பண்ணி பார்த்தேன். ஸோ அது மூலமாக யாராவது அந்த வார டிராஃபிக்கில் வாங்கினாங்களா அது எனக்கு என்ன நடக்குன்னா ஏர்னிங்காக கிடைக்கும். அது என்ன அஃப்லியட் ஏர்னிங்காக கிடைக்கும். அடுத்து வந்துட்டு என்னென்னா ஃப்ரீலான்சிங், அதாவது சாரி அடுத்து வந்துட்டு மை சர்வீஸ். மை சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணி என்ன சர்வீஸை பை பண்ணுவோம்னு சொல்லி நினைச்சாங்களா இருந்தால், இல்லாட்டி இதுக்குள்ளேயே நான் எழுதக்குள்ள தமிழ் கிரியேட் பண்ணி வச்சு எழுதுவனாக இருந்தால், ஸோ அது மூலமாக யாராவது வாங்குவாங்களா இருந்தால், ஸோ அது என்ன ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சரியா. ஒரு கல்லில் மூணு மாங்காங்கிற மாதிரி ஒரு ஆட் கொடுக்குறதால, இல்லாட்டி ஃப்ரீ டிராஃபிக் எங்கேயோ சோசியல் மீடியா வந்து ஃப்ரீயாக டிராஃபிக் கொண்டு வந்தாங்க. பேசிக்கனா நம்ம வெப்சைட்டில் டிராஃபிக் கொண்டு வரணும். அதுவும் வந்துட்டு எம்மட நீச்சிக்கு தொடர்பான டிராஃபிக்கை கொண்டு வரணும் சரியா. அதான் வந்துட்டு பேசிக் அடித்தளம் வெப்சைட்டுக்கு சரியா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன முறையில் ஏன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மூணு வகையில் கொண்டு வந்துட்டு ஆட்சன்ஸ் மூலமாக, அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வரதால் டிராஃபிக் கொண்டு வரதால் அதில் ஆட்சன்ஸ் சைட்டில் இந்த பேனர்ஸ் தோங்கும். ஸோ அதால் ஒரு ஏன் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு அப்லேட் கண்டென்ட் எழுதிப்போம். ஸோ அந்த கண்டென்ட் மூலமாக அப்லேட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கி நமக்கு ஒரு சர்வீஸ், நமக்கு ஒரு ஃபீஸ் அதாவது கமிஷன் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் யாராவது பை பண்ணாங்களா இருந்தால் அந்த சர்வீஸ் நூடாக நமக்கு ஃப்ரீலான்சிங் நூடாக நம்ம காசு கிடைக்கும் சரியா. இப்படி மூணு ஒரே வேலையில் ஒரு டிராஃபிக் மூலமாக மூணு வகையில் என் பண்ணலாம் சரியா. ஸோ இது ஒரு எனக்கு மெதட் சரியா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெதட் நான் அஞ்சு மெதட் சொல்லிக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்கி நம்மளோட வெப்சைட்டில் கண்டென்ட் எழுதி அதை ஏன் பண்ணுறது சரியா. அடுத்தது அப்லேட். நம்ம ஆர்டிக்கல் வந்து அப்லேட்டில் ஆர்டிக்கலாக எழுதி அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணி அதனூடாக ஏன் பண்ணுறது சரியா. அடுத்து வந்து ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் தான் நம்ம சர்வீஸை வந்துட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் ஊடாக அந்த கண்டென்ட் ஊடாக அந்த வெப்சைட் அந்த நம்ம சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி அந்த வியூவர்ஸை வந்துட்டு நம்மளோட சர்வீஸை பை பண்ண வைக்கிறது ஃப்ரீலான்சிங் மூலமாக ஏன் பண்ணுறது சரியா. அடுத்து வந்துட்டு ஆட்சன்ஸ் ப்ளஸ் அப்லேட். சரி, அப்லேட்டுங்கக்குள்ளே நம்ம வெப்சைட்டை வந்துட்டு வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக் மூலமாக இந்த கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக ஏன் பண்ணி ப்ளஸ் நம்ம எழுதக்கூடிய கண்டென்ட்டுக்குள்ளே அப்ளே லிங்கை பேஸ் பண்ணுறது மூலமாக அந்த அப்ளேல ஏன் பண்ணுறது தான் அந்த ஆட்சன்ஸ் ப்ளஸ் அப்ளே மார்க்கெட்டிங். ஸோ அடுத்த கட்டம் அஞ்சாவது கட்டம் என்னென்னா ஆட்சன்ஸ் ப்ளஸ் அப்ளே மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஃப்ரீலான்சிங் சரியா. இதுங்கிறது வந்துட்டு இது என்னென்னா இப்போ ஆட்சன்ஸ் மூலமாக ஏன் பண்ணி அப்ளேட் மூலமாக ஏன் பண்ணி அது சேமில் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் சைட் மூலமாக ஏன் பண்ணுறது தான் இது. இது ஒரு மெதட் வெப்சைட் மூலமாக ஏன் பண்ணுறது சரியா. ஸோ இன்றைக்கி நான் நிறைய நாலேஜை ஷேர் பண்ணிக்க நம்புகிறேன் சார். அவங்களோட அதாவது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுறேன் சார். இந்த மெதட்டை தான் நானும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் சார். இப்போ உதாரணத்துனா இன்னும் ஆட்சன்ஸ் எடுக்கலை சரியா, பாருங்கள் ஆட்சன்ஸ் எடுக்கலை. அது வந்துட்டு ஃப்ரீலான்சிங் வந்து நான் ப்ரொமோட் பண்ணல சரியா. ஸோ இந்த மெதட்டும் இனி வரும் காலங்களில் நானும் செய்வேன். ஸோ உங்களுக்கும் நீங்களும் செய்யணுங்கிறதுக்காக அந்த மோட்டோ அந்த ஒரு மோட்டோக்காக அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன் சரியா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ இந்த வீடியோஸில் பிரயோசமான தகவல் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் சரியா. ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சேனலில் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் தான் இருக்குது சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீடியோஸ் கொஞ்சம் லெந்தாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரியா. ஸோ லெந்தாக இருந்தாலும் யாராவது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சரி தெரியா எனக்கு. ஸோ பார்த்துருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கமெண்ட் பண்ண பார்க்கேன். ஸோ இப்படியான வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய். With